பேசல. எந்த நீர்நிலைகளையும் அசுத்தம் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. நிஜமாவே இதெல்லாம் சட்டம் போட்டா தடுக்க முடியும். அவனவன் தன் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டாமா? இது கண்டிப்பாக சுய ஒழுங்க ஆற்றங்கரையிலையும் நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டாமா? எந்த நீர்நிலையும் யாரும் அசுத்தம் பண்ணாதீங்க மக்களே. தயவுபடியே எலும்பு துண்டுகளோட அந்த மண் கலையங்களை உள்ள தூக்கி போட்டு போனீங்கன்னா அது ஒரு மாசம் கழிச்சு அள்ளும் போது எவ்வளவு துர்நாற்றம், எவ்வளவு வந்து ஹைஜீனிக் சுகாதார கேடுது. இந்த சின்ன பசங்க இதெல்லாம் எடுத்து செய்யணும்னா இன்னைக்கு சமுதாயத்துக்கு பொது நலத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா வந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்மளால அந்த இடைஞ்சல பண்ணலாமா? கைகாலெல்லாம் வெட்டி கிளிக்கி எங்களை மட்டும் இல்லை குளிக்க வரவங்களும் இல்லைங்க, அது அவங்களுக்கே தெரியணும். நம்ம பாவத்தை கரைக்கல, பாவத்தை சேர்த்துட்டு இருக்கோம். இந்த கலையும் மற்ற அந்த பொருட்கள்னால மண்ணே இல்லை, ஃபுல்லாக அந்த சாக்கடை தன்மைக்கு மாறிட்டு இருக்கு. அவருடைய ஆடைகளையும் ஆடை உபகரணங்களையும் அப்படியே நதியிலே போட்டு விட்டு செய்கின்றார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் கூட தண்ணி ரொம்ப அசுத்தமாக இருக்கு, இந்த தண்ணியை குடிக்கிறோமா அப்படின்னு நினைக்கும்போது இனிமேல் கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா தான் இருக்கு. இங்கே அருகன்குளம் தாமிரபரணி ஜடாயி படித்துறை பக்கத்தில் இன்றைக்கி உலகப்பணி நடந்துச்சு. இதில் வந்து என்னென்னா மக்கள் வந்து நிறைய கழிவுகளை கொண்டாந்து ஆற்று நீரில் தட்டுறாங்க. இது பல உயிர்களுக்கு என்ன மாதிரியான கழிவுகள்லாம் கொட்டுறாங்க? துணிகள், பழைய துணிகள், அப்புறம் இது கழிப்பு கழிக்கின்ற பேரில் மண் கலையங்கள், அப்புறம் கண்ட கண்ட பொருட்கள்லாம் கொண்டாந்து போடுறாங்க. அதனால் நம்ம குடிக்கிற தண்ணி பாலடைஞ்சிருது. மேலும் அங்கே இருக்கிற மீன்கள் சில உயிரினங்களுக்கு அது ஆபத்தாக போயிடுது. நம்மளுக்கும் தண்ணி கெட்டு நம்ம குடிக்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டுருக்கு. அதனால் பொதுமக்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக எதுவும் கழிவுப் பொருட்களை எதுவும் குப்பைகளையோ துணிகளையோ மற்ற பொருட்களை எதுவுமே தேவையில்லாத பொருட்களை ஆற்றில் போடுவதை தவிர்க்கணும். இது என்னோட கனிவான வேண்டுகோள். நீங்கள் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தீங்க? ஆற்றுக்குள்ளே இறங்கி நிலமாக எடுத்துகிட்டு இருந்தீங்களா? என்ன எடுத்துகிட்டு இருந்தீங்க? ஆற்றுக்குள்ளே துணி எடுத்திருக்கோம், மண்பானை எடுத்திருக்கோம், தட்டு எடுத்திருக்கோம், பாட்டில் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நடக்கிறது பூரா நாங்கள் எடுத்தது தான். சரி சரி. இப்போ வந்து இது எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது? கை காலெலாம் கிழிச்சு வச்சுருக்கு இன்றைக்கி. நான் இது ரெண்டாவது உலகார பணியாக வந்து பண்ணுறோம் நாங்கள் இந்த மாதத்தில். இல்லை, அது எடுக்கும்போது எப்படிலாம் இருந்தது? ஒரு துணியை அசால்ட்டாக போட்டு போயிருந்தாங்க ஆற்றுக்குள்ளே, மண் கலையத்தை போட்டு போயிருந்தாங்க. நீங்கள் எடுக்கும்போது அது எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான தீங்கை விளைவிக்குதுன்னு நினைக்கிங்க? கைகாலெல்லாம் வெட்டி கிளிக்கி எங்களை மட்டும் இல்லை குளிக்க வரவங்களும் இல்லைங்க, அது அவங்களுக்கே தெரியணும். இனிமேல் இப்படி போடக்கூடாதுன்னு தெரியணும். நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க பழையபடியும் வந்து அந்த துணியை எல்லாத்தையும் போடுறாங்க. வருத்தப்பட விஷயமே நடந்த நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, வீட்டில் இருக்கிற குப்பையை வந்து வெளியே போட்டுட்டோம், நம்ம இறந்தவங்களோட அஸ்தியை வந்து கரைச்சிட்டோம், கரைச்சிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம பாவத்தை கரைக்கல, பாவத்தை சேர்த்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரைக்கிற அந்த எலும்பாக இருக்கட்டும், பானையாக இருக்கட்டும், எல்லாமே ஆற்றுக்குள்ளே அப்படி தான் கிடக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த ஆற்றோட தன்மை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற அந்த கலையும் மற்ற அந்த பொருட்கள்னால மண்ணே இல்லை, ஃபுல்லாக அந்த சாக்கடை தன்மைக்கு மாறிட்டுருக்கு. இதனால் என்ன நடக்கும்னு நினச்சிங்கன்னா, உள்ளே இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே செத்து போயிடும், அதோடய ஆற்றோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல தண்ணியாக இருக்கிற விஷயங்கள் வந்து என்னென்னா, நாள்பட வந்து மாறி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஆறு வந்து குடிக்கிற தரத்துலேருந்து குளிக்கிற தரத்துக்கும் இறங்கி வந்துருச்சு. ஆனால் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா என்ன ஒன்றா, அந்த குளிக்கிற தன்மையுமே இழந்து போயிடும். இப்போயே பார்த்திங்கன்னா, உள்ள ஒரு மணி நேரம் உள்ளே நின்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல பார்த்தி அப்படின்னா அரிப்படுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தன்மை வந்து மாறிடுச்சு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொருளோட பெருமை வந்து அது இருக்கும்போது தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இழந்ததுக்கப்புறம் தான் வழி வேணும்னு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ ராம்நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு தண்ணியோட மதிப்பு அதோட அருமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட தண்ணிக்காக நாயாப்பை எவ்வளோ அலைய முடியுமோ அவ்வளோ அலையிறாங்க. கஷ்டப்பட்டு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், தலையில் ரெண்டு தள்ளுவண்டி அப்படின்னு எடுத்துகிட்டு எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து எடுத்து வராங்க. ஆனால் கடவுள் இந்த திருநெல்வேலி மண்ணு கொடுத்த வர வந்து தாமிரபரணி. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எத்தனை நதி இருக்குது, அந்த நதியில் இந்த ஒரு நதி மட்டும்தான் இது வரைக்கும் வற்றாமல் காலம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. காவிரி கூட தண்ணி மழை பெஞ்சு அங்கேருந்து திறந்து வந்தால் தான் தண்ணி. வைகை வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு. பாலாறு தண்ணி எல்லாம் பேரால் தான் கேள்விப்பட்டுமே தவிர அங்கே தண்ணி என்பதே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் வந்து என்னென்னா, வருஷம் முழுக்க ஆண்டு முழுக்க தண்ணி ஓடிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தினம் தினம் குப்பையை இந்த பானையெல்லாம் போட்டு பால் படுத்திட்டு இருக்கோம்.
இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துருக்க இந்த மண்பானைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் உள்ளே போட்டது தான். இது வந்து ஒரு 10 சதுர அடிக்குள்ள இடத்துக்குள்ள எடுக்கப்பட்ட குப்பைகள் தான் இது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ளே போட்டு பால்படுத்திட்டுருக்கோம். அதை நாங்கள் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுனாக்கா அந்த அளவுக்கு உள்ளே வந்து அந்த களிமண் சாக்கடைத்தன்மைக்கு மாறி வரின்னு வந்துகிட்டே இருக்குது. நம்ம போடுற ஒவ்வொரு அந்த பானை உள்ளே இருக்கிற அந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே, நீங்கள் போடுற துணிகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட தன்மையை மாற்றி மாற்றி இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா சாக்கடையை விட அந்த ஈக்குவலாக மாறிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் நாள் பட போயிட்டே இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக சாக்கடையாக மாறிடும். எப்படி சென்னையில் வந்து அடையாறு ஒரு நதி வந்து கோவம் மாறிச்சோ அதே மாதிரி இந்த நதியும் கொஞ்ச நாளாக காணாமல் போயிடும். எல்லோரும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா தயவு செஞ்சு ஆற்றுல கரைக்கின்ற பிறகு உள்ளே போட்டுறாதீங்க. கரையில் போட்டுட்டு பாவத்தை கரைக்க வந்துட்டு உள்ளே போடாதீங்க. பாவத்தை பண்ணாமல் புண்ணியம் செய்யுங்க. அதுதான் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். பக்தகோடி பெருமக்களுக்கு இந்த தாமிரபரணி நதியை ஒட்டிய ஜடாய் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நதியிலே இருந்து இப்பொழுது இந்த தொண்டுள்ளம் தொண்டு செய்ய வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை மனதார பாராட்டி இந்த ஆலயமும் இந்த தாமிரபரணி நதியும் சுத்தமாக இருக்க வேண்டும், ஒரு குப்பை குளமாக இருக்கக்கூடாது என்று ஒரு சீரிய மனப்பான்மையோடு காலையிலிருந்து வந்து இங்கே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொண்டிலே கலந்து கொண்டு நாங்களும் அவர்களுக்கு மனமாற பாராட்டினை தெரிவித்து சில அறிவுரைகளை எங்களுக்கு சொன்னார்கள். வரக்கூடிய பக்தர்கள் இந்த தாமிரபரணி நதியிலே புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யும் போது பல பாவ விதங்களை செய்துவிட்டு போகிறார்கள். தங்களுடைய ஆடைகளையும் ஆடை உபகரணங்களையும் அப்படியே நதியிலே போட்டு விட்டு செயல்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் கூட இந்த மக்களுக்கு சரியான ஒரு விளக்கம் தருவதற்குண்டான ஒரு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று இவர்கள் இன்று செய்யக்கூடிய இந்த சீரிய பணியிலே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து மிகவும் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய பக்தகோடியூர் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த கர்மாவை கொஞ்சம் ஆலயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியிருந்து செய்தால் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும். அதுவும் போக தாங்கள் கொண்டு வரக்கூடிய ஆடைகளையும் மற்ற பாவம் செய்யக்கூடிய உதவிகளும் இந்த நதியிலே போடப்படாது. அதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க, அதுக்குன்னு ட்ரம் தயார் பண்ணியிருக்காங்க, அதில் தான் போடணும். நீங்கள் கண்டபடி அப்படி போட்டு போயிருந்தீங்க, அது நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம பாவத்தை செய்கிறோம். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள மக்களுக்கு திருநெல்வேலி அருகன்குளம் பழைய ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய ஜடாயு படிக்கொடியிலிருந்து நான் பேசுகிறேன். கடந்த மே மாதம் இதே மாதிரி 3வது ஞாயிற்றுக்கிழமை விஎம் சத்திரம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இளைஞர்கள் குழாமும் அருகன்குளம் நாரணமாள்புரம் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் சேர்ந்து 3வது மாதம் உடவாரப்பணியை நதி உடவாரப்பணியை ஆரம்பித்தோம். இந்த விஎம் சித்திரம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இதுக்கு பொறுப்பெடுத்துட்டு கிட்டத்தட்ட திருநெல்வேலியுடைய மணிமூர்த்தீஸ்வரம் ஆற்றுப்பாலத்திலிருந்து ராஜவல்லிபுரம் வரைக்கும் உள்ள பகுதி இருபக்க கரைகளுக்கும் சுத்தப்படுத்துது, அதாவது எந்திரத்தை கொண்டு உருட்களை அகற்றுறது, அப்புறம் மரம் நடுற விஷயங்களையும் பொறுப்படுத்த பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் உள்ளூர் மக்கள் அவங்களோட இணைந்து இந்த ஜடாயு பிடித்துடைய பகுதியை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட இணைந்து பணியாற்றினோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா போன மாதம் கிட்டத்தட்ட ஒரு 25 சதுரடி பரப்பளவு உள்ள இடத்துல ஒரு 2-லேருந்து 2.5 டன் துணியை அகற்றணும். அது என் பின்னாடி உங்களுக்கு தெரியும், 25 சதுரடியில் மட்டும்தான் அந்த துணி எடுத்திருக்கோம். ஒரு 4 மணி நேர பணியில் இந்த இளைஞர்கள் குழாம் சேர்ந்து பண்ணினாங்க. ஒன்று, ரெண்டாவது அந்த மண் கலையங்கள், அதாவது தன்னுடைய நீதார்கடன் செய்கிறதுக்காக அடுத்த நாள் 2வது நாள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக எலும்புகளை போட்டு மண் கலசத்தோடு அந்த ஆற்றுலேயே போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட போன வாரம் மட்டுமே ஒரு 80 கலசங்களுக்கு மேலே நம்ம மண்பானைகள் எடுத்து போட்டோம். அதுவும் இன்றைக்கி காட்சி பொருளாக நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்ல வரேன்னா, போன மாதம் நடந்த பணிக்கு பிறகு இந்த மாதம் நதியில் துணியை போடுற விஷயம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி மக்களே, தயவு செய்து நதியை காப்பாற்றுங்க. நாங்கள் இளைஞர்கள் ஒரு சின்ன அணியில் இருக்கோம், எவ்வளவு தூரம் இந்த சின்ன படித்துறையை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய சமய நம்பிக்கைகளையோ எதுவுமே நம்ம விமர்சனம் பண்ண நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எந்த சம்ஸ்காரங்களும் நதியை அசுத்தம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அனுமதி கொடுக்காது. அது மிக பாவமான செயல் கூட. அதனால் தயவு செய்து உங்களுடைய சமய சடங்குகளை செய்ய வரும்போது துணிகளை ஆற்றுக்குள்ளே போடாதீங்க, பிளாஸ்டிக் கழிவுகளை தயவு செய்து போடாதீங்க, அதே மாதிரி மண் கலையங்களை சாயந்தரத்தான் தண்ணியில் கரைக்கணும். அப்படி தான் சமயம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படியே எலும்பு துண்டுகளோடு அந்த மண் கலையங்களை உள்ளே தூக்கி போட்டு போனீங்கன்னா அது 1 மாதம் கழித்து அள்ளும்போது எவ்வளவு துர்நாற்றம், எவ்வளவு வந்து ஹைஜீனிக் சுகாதார கேடுது. இந்த சின்ன பசங்க இதெல்லாம் எடுத்து செய்யணும்னா இன்றைக்கி சமுதாயத்துக்கு பொது நலத்துக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளால் அந்த இடைஞ்சலை பண்ணலாமா? ஒவ்வொருத்தரும், நான் தாமிரபரணிக்காக மட்டும் பேசலை, எந்த நீர்நிலைகளையும் அசுத்தம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது.
நிஜமாவே இதெல்லாம் சட்டம் போட்டால் தடுக்க முடியும். அவனவன் தன் மனசாட்சிப்படி செயல்பட வேண்டாமா? இதை பின்னாடி வந்து அழுறதுக்கு யார் இருக்காங்க? இன்னைக்கு வரீங்க, தன்னுடைய தாயகப்படைய கடமைகளை முடிக்கணும் வரீங்க, நல்லது பண்ணுங்க. ஆனால் இந்த நதியை அசுத்தம் பண்ணுறதுக்கு யார் பொறுப்பெடுப்பாங்க? யார் செய்ய முடியும்? அதனால் தயவு செய்து மக்களே, உங்களுடைய நீத்தார் கடன் செய்யக்கூடிய விஷயங்களை நதியில் பண்ணாதீங்க. கரையில் போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஆளுங்கள் வந்து வேலை செய்யலாம், இல்லைன்னா அப்புறப்படுத்துறதுக்கு வேறு மாதிரி முயற்சி பண்ணலாம். நதியில் போட்டாச்சுன்னா அது எடுக்கிறதுல மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஒரு முறை உழவார பணிக்கு வந்து பாருங்கள், அப்போ நடக்கிற விஷயம் தெரியும். எவ்வளவு அசிங்கங்கள் இதுக்கு நடுவில் நம்ம எப்படி வேலை செய்ய முடியும்? அதனால் தயவுசெய்து மக்களே, இது வந்து வேண்டுகோள் தான். அதாவது வேலை செய்கிறதுனால வரக்கூடிய ஆதங்கத்தில் வார்த்தைகள் வருதே தவிர யார் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆனால் இது மாறணும் இல்லை. நம்ம தலைமுறை வரைக்கும் இந்த வந்த தாமிரபரணி நதியை அடுத்த தலைமுறை கொண்டு போக வேண்டாமா? முன்னெல்லாம் இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் கிடையாது, அதனால் நதி அசுத்தமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் வந்தாலே நதி அசுத்தமாக இருந்து இயற்கையாகிடுது. அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம், நம்ம அதுக்குள்ளே போய் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் நம்ம தனி மனிதன் வந்து கண்டிப்பாக சுய ஒழுங்கை ஆற்றங்கரையிலையும் நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டாமா? எந்த நீர்நிலையும் யாரும் அசுத்தம் பண்ணாதீங்க மக்களே. தயவுசெய்து மகிழ்ச்சி, இந்த முன்னேற்றம் ஒரு மாதத்தில் நடந்த முன்னேற்றம் தொடர்ந்து நடந்து இந்த பகுதி வர ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுக்க கூட பயணமாகட்டுமே, ஏன் நீர்நிலையை காப்பாற்ற வேண்டாமா? நமக்குன்னு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து இல்லை, பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சு வேலை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நிஜமாகவே இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று அந்த குப்பு போடுறதும் குறைஞ்சிருக்கு, மேன்மேலும் மேன்மேடைந்து நல்ல ஒரு சுகாதாரமான தாமிரபரணி நதிக்கரையாக இதை மாற்றுறதுக்கு அந்தந்த பகுதி ஜனங்கள் நல்லபடியாக வந்து வேலை செய்யட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. வீரசுரம் டெவலப்மெண்ட் சொசைட்டி இளைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய மரம் நடு பணி வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத பணி இல்லையா? நிஜமாகவே இந்த நதியை கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி மாறும் நினைக்கிறப்ப இறைவனாக பார்த்து உங்களை கொண்டு விட்டதாக நான் நினைக்கிறேன். சீரிய பணி மிக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பணி உங்களுக்கு தொடர்ந்து அரசாங்கம் உதவி பெற்று பொதுமக்களும் உங்களை வந்து நல்லபடியாக வழிகாட்டி இந்த வேலையை செய்ய வேண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதத்துக்கு வணக்கம். நாங்கள் வீஞ்சித்திரம் மேம்பாட்டு அமைப்புலேருந்து வந்திருக்கோம். ஜடாயு தீர்த்தம் தாமிரபரணியில் ஒரு பகுதியான நாராயணமாலபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜடாயு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பகுதி மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய துணிகள் மற்றும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு போடக்கூடிய மண்பாண்டங்கள், அதுக்கப்புறம் மதுப்பிரியர்கள் வந்து மது பாட்டில்கள், அதுக்கப்புறம் சிரட்டை, இந்த மாதிரி பாலித்தீன் கவர்கள், பொதுமக்கள் அனைவருமே சோப்புடைய கவரு, ஷாம்பு கவர், அந்த மாதிரி நிறைய பாலித்தீன் கவர்களை வந்து தாமிரபரணி ஆற்றுல போட்டுட்ருக்காங்க. மக்கள் எல்லாருமே உணரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தாமிரபரணி தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். இந்த தண்ணியில் வந்து பிளாஸ்டிக் கலக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இது இந்த வேலை வந்து எப்படி இருக்குது? வந்து துணி எடுக்கிறது வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு தான் எடுக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அசுத்தமாக இருக்குது ஸ்மெல்லு. வாட்டரில் வந்து பியூரிட்டியை ரொம்ப கம்மி பண்ணுது, தண்ணி ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இந்த தண்ணியை குடிக்கிறோமா அப்படின்னு நினைக்கும் போது இனிமேல் கார்பரேஷன் வாட்டரை குடிக்கிறதுக்கே கொஞ்சம் க்வெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. தூய பொருளை நம் நெல்லைக்கு பெருமை, தூய பொருணை நம் மண்ணுக்கு பெருமை, காப்போம் காப்போம் நீர்நிலைகளை காப்போம், காப்போம் காப்போம் நீர்நிலைகளை காப்போம், தூய பொருணை நம் மண்ணுக்கு பெருமை,